சுவிட்சர்லாந்தில் ஜினீவாவில் வரலாறு உருவாக்கப்படுகிறது. ஹிக்ஸ் போசான் என்கின்ற ஒற்றை தலைப்பில் உருவான துகளின் மூலம் உலகம் முழுவதும் விஞ்ஞானிகள் ஒன்றாக ஈர்க்கப்படுகிறார்கள். இதுவரையில் துகள் இயற்பியலாளர்கள் எப்படி பிரபஞ்சத்தை காண்கிறார்கள் என்கின்ற கட்டமைப்பை வைத்துக் கொண்டு ஹிக்ஸ் போசான் கோட்பாட்டில் மட்டுமே இருந்தது. ஆனால் அது ஒருபோதும் சோதனையாக கருதப்படவில்லை. இப்போது 50 ஆண்டுகளுக்கு பின்னர் முன்மொழியப்பட்டுள்ளது ஹிக்ஸ் போசானை கண்டறிவதற்கு முன் உதாரணம் மாற்று இயந்திரம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஹிக்ஸ் வெறும் தத்வார்த்த கற்பனையா அல்லது உண்மையில் இருக்கிறதா? இது அறிவியலின் ஒரு கேள்வி. இயற்கையின் சிக்கலுக்குள் அனைத்தும் மறைக்கப்பட்டு அடிப்படையான கேள்வி, அனைத்தும் எதனால் உருவாகியுள்ளது? இன்று அனைத்து இயற்பியல் பொருட்களும் அணுக்கள் என்று அழைக்கப்படும் தனித்தனியான அலகுகளால் உருவாகியுள்ளது என்று நமக்கு தெரியும். அணுவிற்குள் இலகுவான எலக்ட்ரான்கள் அதை சுற்றி வருவதுடன் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் கனமான மையக்கருவில் உள்ளது. துகள் இயற்பியலர்கள் மேலும் அணுவுக்குள்ளேயே போயுள்ளனர். அவர்கள் எண்ணற்ற புதிய துகள்களை கண்டறிந்துள்ளார்கள், இணை அணுவியல் உலகத்திற்குள்ளும் அதற்கு அப்பாலும் கூட. ஆனால் கோட்பாட்டிற்குள் இந்த அனைத்து திருகு வெட்டு புதிர்களையும் பொருத்தும் பெருமையான ஒருங்கிணைக்கும் யோசனை என்ன? எழுகின்ற அனைத்து கோட்பாடுகளில் ஒன்றை விட மற்றொன்று அதிக புகழ் பெறுகிறது. துகள் இயற்பியலின் நிலையான மாதிரி. இந்த மாதிரியில் முழு பிரபஞ்சத்தையும் உருவாக்கும் பொருட்களின் 12 கட்டமைப்பு தொகுதிகள் உள்ளன. புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் போன்ற துகள்களை உருவாக்குவதற்கு குவாக்குகள் பொறுப்பு வகிக்கின்றன. லெப்டான்கள் துகள்களின் மற்றொரு வகை என்பது அது எலக்ட்ரான்கள், மியான்கள் மற்றும் நியூட்ரினோக்களை உள்ளடக்கும். இந்த துகள்கள் 4 விசைகளின் மூலம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளும். மின்காந்த மற்றும் ஈர்ப்பு விசைகள் மற்றும் வலுவான மற்றும் பலவீனமான அணு விசைகள். மீதமுள்ள 4 கட்டமைப்பு தொகுதிகள் விசை சுமப்பிகள், ஒவ்வொன்றிலும் ஒரு குறிப்பிட்ட விசையின் வகையானவைகளுடன் தொடர்புடையன. உதாரணமாக வலுவான அணுக்கரு விசைக்காக லுவான்கள் பொறுப்பாக இருக்கும். புரோட்டான்கள் மின்காந்த விசைக்கு ஒத்திருக்கின்றன. பிரபஞ்சத்தில் அனைத்தையும் செய்வதற்கு எப்படி மற்ற 12 துகள்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ள வேண்டும் என்று இந்த விசை சுமப்பிகள் செயலாக்கி செய்யும். ஆனால் நிலையான மாதிரியை மிகவும் பிரபலமாக்க செய்வது என்ன? மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு துகளும் சோதனை மூலம் நிரூபிக்கப்பட்டதுடன் அதில் மிகவும் உயர்ந்த துல்லியமான விகிதம் உள்ளது. ஆனால் அதில் இன்னும் கடைசியாக ஒரு இடம் காலியாக உள்ளது. தொடக்க துகள் தொடர்ந்து இன்னும் எங்களை தவிர்த்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் எப்போதும் நிலையான மாதிரி அனைத்தையும் விளக்குகிறது என்று சொல்ல முடியும். ஆனால் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத முக்கிய மைல்கல்லும் இருக்குது. அதில் தான் இதன் அச்சாணி இருக்கு. அது ஹிக்ஸ் துகள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஹிக்ஸ் போசான் பிரபஞ்சத்தின் கட்டமைப்பிற்கு மிகவும் முக்கியமானது. ஹிக்ஸ் போசான் மக்கள் கலாச்சாரத்தால் அது கடவுள் துகள் என்று பெயரிடப்பட்டுள்ளது. ஆனால் அதனுடைய கொள்கை அனுமான கோட்பாடு என்பது உண்மையில் இயற்கையை கடந்த இறைவனின் பணி இல்லை. மாறாக அது உலகம் முழுவதும் இருக்கும் துகள் இயற்பியலின் கைவேலை மட்டும்தான். இந்திய விஞ்ஞானி சத்யேந்திரநாத் போஸ் உட்பட இதைத்தான் சொன்னார். 1920களில் போஸின் பணி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனின் கவனத்தை தவிர வேறு யாரின் கவனத்தையும் ஈர்க்கவில்லை. அவர்களின் ஒத்துழைப்பு குவாண்டம் மெக்கானிக்ஸின் வளர்ச்சிக்கு இணையாக இருந்தது மற்றும் அது இணை அணுவியல் துகளின் புதிய வகையின் கொள்கை அனுமான கோட்பாட்டை ஈர்த்தது. போஸ் அவர்கள் காலத்தில் அது போசான் என்று பெயரிடப்பட்டது. போசான் சிறிய எழுத்து பி உச்சரிப்புடன் இருப்பது அடிப்படை துகள்களின் வகையாகும். ஹிக்ஸ் என்பது அத்தகைய போசான்களில் ஒன்று. ஆனால் சரியாக அது என்ன? ஹிக்ஸ் போசானை புரிந்து கொள்வதற்கான ஒரு வழி துவக்க காலத்திற்கே திரும்பச் செல்லுதல். உடனடியாக பெரும் வெடிப்புக்கு பின் இப்போது இருப்பது போன்று எதுவும் இல்லை. அது ஒரு உடனடி விரிவாக்கமாக இருந்தது. வெப்பநிலை கற்பனைக்கு எட்டாத அளவில் இருந்தது. குவாக்குகள், எலக்ட்ரான்கள் மற்றும் க்ளூவான்கள் போன்ற துகள்கள் அணுக்களை உருவாக்குவதற்கு முடியாமல் இருந்தது. மாறாக அவைகள் ஒளியின் வேகத்தில் சுதந்திரமாக விற்றென்று ஒலித்துக் கொண்டிருந்தன. எனவே பொருட்கள் அனைத்தையும் எப்படி அமைப்பது? ஹிக்ஸ் அவர்களின் கோட்பாட்டின்படி பிரபஞ்சம் குளிர்விக்க தொடங்கியவுடன் வெடிப்பிலிருந்து வரும் கதிர்வீச்சு
விசை புலனிற்குள் தடிமனாக்க தொடங்கும். இந்த விசை புலனை தடிமனாக சர்க்கரை பாகு போல நினைத்துக் கொள்ளவும். இந்த பாகு போன்ற விசை புலன் துகள்களை எதிர்கொண்டவுடன் அவைகள் வேகம் மெதுவாகிறது, கனமான தன்மை அல்லது பொருண்மையை பெறுகிறது. இந்த குறைவான வேகத்தில் அணுக்கள் மற்றும் மற்ற துகள்களை உருவாக்குவதற்கு அவைகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளலாம். இந்த பாகு போன்ற புலம் ஹிக்ஸ் புலம் என்று அது ஹிக்ஸ் போசான் மூலம் செயலூக்கப்படுகிறது. ஒன்றாக அவைகள் பிரபஞ்சத்தில் அனைத்தையும் கொடுக்கும் பொருண்மை திறன் உள்ளவை. எனவே ஹிக்ஸ் கோட்பாடு இருப்புகளின் அனைத்து அடிப்படைகளையும் விளக்குகிறது. ஆனால் அது முதலில் 1964 முன்வைக்கப்பட்ட போது அதனுடைய சொந்த இருப்பு எளிதில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நான் அதை பத்தி குறுங்கடிதம் எழுதி அதை இந்த இயற்பியல் கடித தகவலுக்கு அனுப்பி வச்சேன். அதனோட ஆசிரியர் சவான்ல இருக்கிறவரு அதை நிராகரிச்சிட்டாரு. நான் செய்தது தவறு என்று ஹேசன்பர்க் கூறினார். அது வேலை கிடைக்க வேண்டும் என்று இருந்த இளைஞனுக்கு சிறிது அச்சமாக இருந்தது. மிகவும் வித்தியாசமாக மற்றும் மிகவும் கிளர்ச்சியூட்டும் வகையில் நாங்கள் உண்மையில் ஏதோ செய்தோம் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் அதை இயற்பியல் உண்மையுடன் செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்பதை எங்களால் இன்னும் நம்ப முடியவில்லை. துணிச்சலான கோட்பாடு என்பது 6 பணியாக இருந்தது. பீட்டர் ஹேக், பிரான்சுவா எங்லர், ராபர்ட் பிரவுட், ஜெரல் குரால்னிக், சி ரிச்சர்ட் ஹாகன் மற்றும் டாம் கிபில். இது அற்புதமான அறிவியல் ஹிக்ஸ் போசானின் பிணைப்பில் உள்ளது. ஆனால் 50 அதன் பின்னரும் வெளிப்படையான கேள்வி ஒன்று இருந்தது. உண்மையில் ஹிக்ஸ் போசான் இருக்கிறதா? இது உண்மையான சோதனையில் கண்டறியப்படவில்லை. கடந்த 100 ஹிக்ஸ் போன்ற இணை அணுவியல் துகள்களின் கண்காணிப்பு துகள் கண்டறிபவர்களின் பணியாக இருந்தது. இந்த சாதனங்களால் துகள்களை அவற்றின் ஆற்றல், இயக்கு விசை மற்றும் மின்னோட்டம் போன்ற தன்மைகளை அளவிடுவதன் மூலம் அடையாளம் காண அல்லது கண்காணிக்க முடியும். ஆரம்ப கால கண்டறிபவைகள் குமிழி என்று அழைக்கப்பட்டன. மேக அறைகள் மூலம் துகள்கள் வெளிப்படையான திரவம் அல்லது நீராவியின் மூலம் நகர்வதை கண்காணிக்க முடியும். ஆனால் துகள் மிகவும் தெளிவற்று இருந்ததால் கண்டறிபவர்கள் மிகவும் திறன்மிக்க சாதனங்களுடன் இருக்க வேண்டும். இது லார்ஜ் ஹைட்ரான் கொலைடர் அல்லது LHC சுவிஸ் மற்றும் பிரெஞ்சு எல்லை வரையில் நீளுகிறது. இதனுடைய பாதை உடைப்பு இயந்திரம் அணு ஆராய்ச்சிக்காக ஐரோப்பிய அமைப்பு அல்லது சர்னின் கீழ் சர்வதேச குழுவின் மூலம் கட்டமைக்கப்பட்டது. LHC-ஐ கண்டுபிடிப்பதற்கு எப்படி திட்டமிடுகிறது? நிலத்தடியில் சுமார் 100 சிறிய பெரும் வெடிப்பை உருவாக்குவதன் மூலம் வட்டமான ரிங்கிற்குள் எதிர் திசைகளில் புரோட்டான்களின் 2 கதிர்களை துரிதப்படுத்துவதன் மூலம் இது செய்யப்படுகிறது. 99% புரோட்டான்கள் ஒளியின் வேகத்தை அணுகும் போது அவைகள் ஒன்றுடன் ஒன்று நொறுங்கிக் கொள்ளும். இந்த மோதல்கள் விஞ்ஞானிகள் அவற்றை ஆய்வு செய்யும் இடத்தில் வளையத்தில் 4 ஏற்படும். 4 தொடர்புடைய சோதனைகளும் CMS, ATLAS, ALICE மற்றும் LHCB என்று அழைக்கப்படும். இதில் CMS மற்றும் ATLAS கண்டறிபவைகள் ஹிக்ஸ் கண்டுபிடிப்புகளில் ஈடுபட்டுள்ளன. ஆனால் ஹிக்ஸ் போசானை கண்டறிவதில் மிகப்பெரிய சவால் என்ன? போசான் அதனுடைய உருவாக்குவதற்கு பின்னர் 10 சக்தி மிக்க -22 நீடித்து கிட்டத்தட்ட உடனடியாக சிதைந்து விட்டது. எனவே கண்டறிபவர்களால் அந்த சிதைவிற்குள் விளைவான ஆற்றல் மற்றும் துகள்களை அளவிடுவதன் மூலம் மட்டுமே அதை அடையாளம் காண முடிந்தது. அதை செய்வதற்காக CMS அல்லது அடக்கமான மியான் மின் கம்பிச்சுருள் சோதனை வடிவமைக்கப்பட்டுள்ளது. காந்த அடுக்கு மேலும் துகள் கண்டறிபவைகளின் உறுப்புடன் வெங்காயம் போன்று உருவாக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட துகள் மற்றும் ஆற்றலின் தனிப்பட்ட நிழற்பட நொடிப்பெடுப்பை ஒவ்வொரு கண்டறியும் அடுக்கும் எடுக்கிறது. அவற்றை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் ஒருவரால் ஹிக்ஸ் போசானின் தடயங்களை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் LHC வினாடியில் கிட்டத்தட்ட 40 மில்லியன் புரோட்டான் மோதல்களை உற்பத்தி செய்கிறது.
இவ்வளவு பெரிய வைக்கோல் போரில் ஹிக்ஸ் என்று அழைக்கப்படும் ஊசியை எப்படி கண்டறிய முடியும்? அது உண்மையில் உலகம் முழுவதற்குமான பணிதான். உலகளாவிய சிஎம்எஸ் ஒத்துழைப்பில் 41 நாடுகள், 179 நிறுவனங்கள், 4,300 நபர்களை கொண்டுள்ளது. 8 ஆராய்ச்சி அமைப்புகள் மற்றும் அறிவியல் நிறுவனங்களுடன் இந்தியாவும் இணைகிறது. சிஎம்எஸ் கண்டுபிடிப்பான்களை கட்டமைத்தல், சோதனை செய்தல் மற்றும் நிறுவுதல், உருவாக்கப்படும் தகவல்களை செயலாக்குவதற்கு மென்பொருள் உருவாக்குதல் மற்றும் இறுதியாக மழுப்பலான எக்ஸிற்காக இயற்பியல் ஆய்வு செய்வதில் தேடுதல் உட்பட. தற்போது எங்ககிட்ட சுமார் 30-32 இயற்பியலாளர்கள், 10-20 அறிவியல் பொறியாளர்கள், அப்புறமா 35-40 மாணவர்கள் இருக்காங்க. இந்தியா 2 சிஎம்எஸ் கண்டறிபவைகளை கட்டமைத்துள்ளது. வெளிப்புற ஹைட்ரான் கேலரி மீட்டர் விட்டுப்போன ஆற்றலை அளவிடுவதற்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. அவைகள் புதிதாக அமைக்கப்பட்ட துகள்களின் மூலம் கணக்கிடப்படவில்லை. இப்ப கட்டப்பட்டிருக்கிற கண்டுபிடிப்புகள்ல சுமார் 5-10 ஆண்டுகள் வரை இயக்கலாம். இதுல புரோட்டான் மோதல்கள் அதிக அளவிலான கதிர்வீச்சு உற்பத்தி செய்தது. எனவே கண்டுபிடிப்புகள் கதிர்வீச்சை தாங்குவதா, செயல்திறன்ல குறைவாகவும் இருக்கக்கூடாது. அதே நேரத்துல 25 நானோ நொடிகளாக கண்டறிவதாகவும் பதிற்செயல் மிகவும் வேகமா இருக்கணும். எனவே இந்த பணிகள் அனைத்தும் உண்மையில ரொம்ப கடினம். இந்தியர்களின் மற்றொரு முக்கியமான பங்களிப்பு என்னவென்றால், சிலிகான் கண்டுபிடிப்பிற்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். அவைகள் ஹிக்ஸ் துகள்களை அடையாளம் காண்பதில் முக்கியமானவை. இந்த சிலிகான் கீற்று கண்டறிபவைகள் இந்தியாவில் முன்னதாக உருவாக்கப்படவில்லை. ஆனா நாங்க செஞ்சோம், அதிலும் சிறந்த தரமானதை செஞ்சோம். எங்கள் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் BEL பெங்களூரில் தான். இந்த சோதனையின் போது சிஎம்எஸ் இடம் கண்டுபிடிப்புகள் குறைவா இருந்தது. அவங்களால உண்மையாகவே செய்ய முடியாத காரணத்தினால அவங்க வேறு யாரையாவது பங்கு கொள்வதற்கு எங்களை அணுகினாங்க. ஆனால் துகள் கண்டறிபவைகளை கட்டமைப்பதில் இந்தியர்களின் நிபுணத்துவம் புதிதானது அல்ல. இது மீண்டும் செல்கிறது LHC நடைமுறைக்கு வருவதற்கு முன்னதாகவே. 1990களில் கொல்கத்தா VECC அல்லது வேறுபடும் ஆற்றல் சுழற்சி அலைவி மையத்தில் இருக்கும் குழு பன்முக புரோட்டான் மல்டிபிளிசிட்டி கண்டறிதல் அல்லது PMD என்று அழைக்கப்படும் கண்டறிதலை கட்டமைத்தது. இதனால் துகள் மோதலுக்கு பின்னர் உருவாக்கப்பட்டுள்ள புரோட்டான்களின் சரியான எண்ணிக்கையை கண்காணிக்க முடியும். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பின்னர் LHC தொடங்கப்பட்ட போது ஆலிஸ் என்று அழைக்கப்படும் அதனுடைய சோதனைகளில் ஒன்றுக்கு PMD மிகவும் பொருத்தமானது. ஆலிஸ் அல்லது லார்ஜ் அயான் கொலிஷன் சோதனை என்பது CMS போன்றது. இது பெரிய வெடிப்பை மீண்டும் உருவாக்குகிறது மற்றும் பெரிய காந்தம் மற்றும் கண்டறிபவைகளின் அடுக்குகளை பயன்படுத்தி பின்விளைவுகளை ஆய்வு செய்கிறது. ஆனால் அங்குதான் ஒத்த தன்மையுடைமை நிறைவடைகிறது. மற்ற LHC சோதனையிலிருந்து அலிஸ் மிகவும் வேறுபாடுறது, ஏனெனில் அது புரோட்டான்களின் மோதலின் மீது கவனம் செலுத்துவதில்லை, நியூக்ளியின் மோதல்கள் மீது கவனம் செலுத்துகிறது. இது நிச்சயமாக சிக்கலானது. ஆனால் வெறும் புரோட்டான்களை மோதுவதற்கு பதிலாக ஏன் பெரிய நியூக்ளியைகளை மோத வேண்டும்? அது ஏனெனில் நியூக்ளியஸ் குவாக்குகள் குளோன்களாக உடைப்பதன் மூலம் விஞ்ஞானிகள் அது எப்படி மீண்டும் கட்டமைக்கப்படுகிறது என்பதை ஆய்வு செய்வார்கள். இந்த நுட்பத்தை புரிந்து கொள்வதற்கு ஆலிஸிற்குள் அணுக்கருக்கள் தனியாக பிளவுபடுத்தப்படுகின்றன. வினாடியின் பின்னத்தில் விடுவிக்கப்பட்ட குவாக்குகள் மற்றும் குளோன்கள் பிளாஸ்மாவை அமைக்கின்றன. அதை விஞ்ஞானிகள் நெருக்கமாக ஆய்வு செய்கின்றனர். கரை காணாத சிறிய அளவில் பொருளின் அமைப்பை ஆய்வு செய்வதன் மூலம் நீங்கள் உண்மையில் பிரபஞ்சத்தின் தோற்றத்தை நோக்குவதற்கான காலத்தின் உருவாக்கத்தில் பின்னோக்கி செல்கிறீர்கள். குவாக் குளுவான் பிளாஸ்மாவை ஆய்வு செய்யும் போது இந்தியா மற்றும் ஆலிஸ் இயற்கையான கூட்டாளிகளாகும். கடந்த சில 10 ஆண்டுகளில் இந்த பகுதியில் இந்திய விஞ்ஞானிகள் முன்னணி சிந்தனையாளர்களாக இருக்கின்றார்கள். இப்போது நாடு முழுவதிலும் இருந்து 12 நிறுவனங்களுடன் இந்தியா ஆலிஸ் இணைய வாக்கத்தில் அடுத்த தலைமுறை பெரிய பகுதியாக செய்யப்படும். PMD அல்லது பன்முக புரோட்டான் கண்டறிதல் முதலில் கட்டமைக்கப்பட்ட இடம்
VECC இவைகளில் ஒன்று. இப்போது LHC-யின் வடிவமைப்பை பொருத்துவதற்காக பொறியாளர்கள் அதை மாற்ற வேண்டும். LHC-க்கு என்ன நடந்தது? இப்போது வரையறுக்கப்பட்ட விண்ணில்